ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் சோ எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் ஹேப்பி நியூ இயர் 2020 தான் நமக்கு வந்து கொரோனாலே முடிஞ்சு போச்சு இந்த 2021 வந்து எங்க நாலு பேருக்குமே சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கு உங்களுக்கும் நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படி நினைக்கிறேன் நீங்க எங்களுக்கு 2020ல கொடுத்த சப்போர்ட் மாதிரியே நீங்க 2021லயும் உங்களோட சப்போர்ட்டையும் லவ்வையும் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து ஒரு ஃபன்னான ஜாலியான டிராயிங் சவாலஞ்ச் ஒன்னு தான் பார்க்க போறோம் இன்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ வித் அவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் Your time starts now. அது என்னதுன்னா இது வந்து சர்மி வரைஞ்ச ராக்கெட்டு இது ஹர்னி வரைஞ்ச ராக்கெட்டு இத ராக்கெட்டும் ஒண்ணு ஒத்துக்கலாம் கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது நீ சிரிக்காத ஆத்தா மீன் ரெக்க மாதிரி இருக்கு இது சாய்க்கு சோ இப்ப நீங்க எப்படி வரீங்க நாங்க பாக்குறோமே இப்ப எங்களோட டர்ன் நாங்க எப்படி வரையறோம்னு பாருங்க நாங்க ஏதோ கொஞ்சம் நல்லா வரைஞ்சிருக்கோம் இது ஓகே இது எந்த கேட்டகரியே தெரியல இது எந்த டைப் ஆஃப் வெஹிக்கல்னே தெரியல இப்போ நீங்க எப்படி வரையறீங்க நாங்க பார்க்க தான போறோம் சோ இப்ப அவங்களோட சான்ஸ் அவங்க எப்படி வரையறாங்க அப்படி சொல்லி பார்க்கலாம் பாப்பா இமேஜ் காட்டு அக்கா இது ஓகே வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க your time starts now சிரிக்காத நம்ம சாய் வரைஞ்ச ஏரோப்ளேன் இது எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இது ஏரோப்ளேன் மாதிரியே தெரியல இந்த பக்கம் பார்த்தாலும் தெரியல இந்த பக்கம் பார்த்தாலும் அவன் என்ன நினைச்சிருப்பான்னா வானத்துல பறந்தா என்ன நதியில மிதந்தா நதியில மிதக்காது
எதுலயும் மிதந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சா போல இருக்கு. ஆனா இது தண்ணியில போற மாதிரி தெரியல. இப்படி பாரு, கப்பல் மாதிரியே இருக்கு பாரு. இது கப்பல் மாதிரி இருக்கு. தெய்வமே இது எப்படி இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. ஸோ நாங்க வந்து இதோட வின்னர்ஸ் யாரு அப்படின்லாம் நாங்க கன்க்ளூட் பண்ண போறது இல்ல. இது 2021 ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றதுனால ஒரு ஃபன் ஃபில்டு வீடியோ தான் இருக்கும். ஸோ நீங்களே வந்து எந்த டிரைவர் நல்லா இருந்துச்சு, யார் நல்லா வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. செகண்ட் ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இன்னொருத்தர் வந்து டிராயிங் பண்ணணும். இப்போ நான் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படின்னா வந்து டிராயிங் பண்ணுறவங்க அப்சர்வ் பண்ணி அதை வந்து டிராயிங் பண்ணணும். நம்ம வந்து பிக்சரை வந்து நம்ம வந்து டைரக்டாக சொல்லக்கூடாது, இன்டைரக்டாக தான் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும். ஸோ நீங்கள் இதை தான் வரைய போகிறீங்க. ஆ ஓகே. Your time starts now. அக்க ஒரு ஓவல் ஷேப் மாதிரி ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அறிஞ்சிட்டீங்களா? கொஞ்சம் பெருசா. அதுக்கு கீழே வந்து அது கீழே வந்து நீங்க மூணு மூணா வந்து வருது, ரவுண்ட் ரவுண்டா போடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஓவல் முடியிற இடத்து எப்படி சொல்றது, கொஞ்சம் ஓவலுக்கு மேலே இருக்கு வந்து ஒரு ரவுண்டு மாதிரி கொஞ்சம், இல்லைன்னா நீங்க வந்து அதுலேயும் ஒரு குட்டி ஓவலாக போட்டுருங்க ரெண்டு சைடும். போட்டுட்டீங்களா? அந்த ஓவல் நீங்க இப்ப ரெண்டு ஓவல் போட்டீங்களா, அதுக்கு வந்து சென்டர்ல நீங்க ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க ரெண்டுத்துலயும். ஒரு கோடு தான், இந்த சைடு ஒரு கோடு, இந்த சைடு ஒரு கோடு போட்டிங்களா? அதுக்கப்புறம் வந்து மேல ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க, சர்க்கிள். ஸ்டாப் ஸ்டாப். பெங்குயின். இதுதான் பெங்குயின் காலா? இது பெங்குயின் மாதிரியா? த்ரீன்னு சொல்லிருக்கலாம்ல. காமெடி டு த கோர். இதுதான் பெங்குயின். எப்படி ஓவல் ஓவல் சொன்னா இதான ஓவல். இங்க ஓவல் செத்த ஒண்ணுமே இல்லை. என்ன வரைய போறாங்க சாய், ஃபர்ஸ்ட் கீழே ஒரு சர்க்கிள் போடு, கீழே ஒரு நல்ல பெரிய சர்க்கிளா போடு. போட்டியா? நடுவுல ஒரு சர்க்கிள் போடு, அதுக்கு நேரா இந்த பக்கம் ஒரு சர்க்கிள் போடு. அதே மாதிரி அதே மாதிரியே உள்ள ஒரு சர்க்கிள் போடு, பெரிய ஒரு சர்க்கிள், உள்ள ஒரு சர்க்கிள். சரியா? போட்டியா? போட்டதுக்கு அப்புறம் அந்த சர்க்கிளுக்கு இந்த பக்கம் ஒரு கோடு, அந்த பக்கம் ஒரு கோடு போடு. போட்டியா? அப்படியே ஒரு வளைஞ்சு இப்படி வந்து, இப்படி வந்து போடு, இப்படி வந்து, இப்படி வந்து ஒரு சி போடு. ஒரு சைடு சர்க்கிள் பக்கத்துல சி போடு. சி போட்டியா? சில இருந்து உல்டா சி ஒண்ணு போடு. உல்டா சி அப்படியே கனெக்ட் பண்ணி அந்த கோடுக்கு கொண்டு வந்துரு. 2 1 ஸ்டாப். திருப்பி பார்த்தா கார் மாதிரியே இருக்கு. எந்த ஊர்ல காரு கண்ணாடி மாதிரி? காரோட என்ன பாகங்கள்லாம் இருக்கு இப்படி பிடிச்சிக்கோ. ரெண்டு டயர் இருக்கா? ரெண்டு டயர் இருக்கா? இந்த உல்டா சி எங்க? இந்த சி இந்த இருக்கா? வளைவுகள். இதோ இருக்கு பாரு வளைவுகள். இந்த கோடு வந்து இந்த பம்பர். இது காரணம் எங்களால் ஒத்துக்க முடியாது. ஸோ உங்கள் ரிசல்ட்ஸை நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், உங்கள் ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு விட்டு பிடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எந்த டிராயிங் ரொம்ப அழகா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ நான் போற நெக்ஸ்ட் வீக்ஸ் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்டில் தென் டேக் கேர், மச் லவ், பை பை.